Hi friends, welcome to Priya's Trendy Crafts. Subscribe button click pannunga, pakkathula irukka bell icon click panni aalungiradha select pannunga. Appo dhaan na video upload pannumbodhu ungalku notification. Inikku nama paakka pora craft rombave easy ah eppadi oru Father's Day craft pannalam paakkalam vaanga. Newspaper eduthukitten, newspaper oda length vandu 20 cm irukka mariyum agalam vandu 15 cm irukka mariyum paathi eduthukonga. Neenga length vandu evlo edukringalo adhula irundhu 5 kammiya vandu agalam eduthukonga, appo dhaan vandu correct ah irukum. ஓகே நான் பண்ணுற மாதிரியே அதை நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கதையும் இப்போ நம்ம மடித்து விட்டுக்கலாம். ஓகே இந்த லாக்டவுனில் நிறைய பேர்கிட்ட கலர் பேப்பர்ஸ்லாம் இருக்காது, ஸோ ஈஸியாக நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணியே நம்ம இந்த கார்டை ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே பிளாக் கார்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். உங்களோட பிளாக் சார்ட் இல்லாட்டி இன்விடேஷன் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதோட அட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லையா, சார்ட்டுக்கு பதிலாக அது யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பிளாக் கலர் சார்ட் இல்லாட்டி உங்கள்கிட்ட எந்த கலர் சார்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலேயும் நம்ம கொஞ்சம் மடித்து விட்டுக்குருவோம். நான் வீடியோ ஸ்லோ பண்ணி தான் வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் வந்து இந்த இது நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா தெரியாது, ஸோ அதனால தான். உங்களுக்கு வேணும்னா செட்டிங்ஸில் போய் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக ஒரு கார்டு செஞ்சு உங்கள் அப்பாவுக்கு கொடுங்க, ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்க. ஓகே அந்த காலர் மாதிரி இருக்கு இல்லையா, அதை லைட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த ஷர்ட்டை மேலே வந்து ப்ளேஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம கம் எதுவுமே யூஸ் பண்ணலை, இது அதுவே அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம். ஓகே கீழே வந்து மடித்து விட்டுருங்க. ஓகே இதை பார்க்க இப்போ உங்களுக்கு ஒரு ஷர்ட் மாதிரி இருக்கா? நிறைய அப்பாங்களுக்கு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும், ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்குமே நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரி ஐடியா பண்ணேன். அதுக்கப்புறம் பிளாக் சார்ட் எடுத்துக்கிட்டேன், எடுத்துகிட்டு ரெண்டாக மடிச்சுக்கிட்டேன். மடிச்சுட்டு அந்த ஷர்ட்டை மட்டும்தான் நம்ம அதில் வச்சு ப்ளேஸ் பண்ண போகிறோம், அந்த காலர் வந்து அதில் ப்ளேஸ் ஆகக்கூடாது. இப்போ நான் ஒரு பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்க போகிறேன், மார்க் பண்ணிவிட்டு இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சார்ட்டை ஃபஸ்ட்டே ரெண்டாக மடிச்சுக்கோங்க ஒரு புக் மாதிரி, அப்போ தான் கட் பண்ணும்போது க்ரீட்டிங் கார்டு மாடலில் கிடைக்கும். ஓகே இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சார்ட்க்கு பதிலாக தான் நீங்கள் வேணால் இன்விடேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு அட்டை மாதிரி இருந்தாலும் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக A4 சீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஓகே இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருவோம் இல்லையா, இதில் அந்த ஷர்ட்டை வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதை ஒட்டிக்கலாம். இதை ஒட்டிட்டு இது ட்ரை ஆன பின்னாடி நம்ம உள்ளே வந்து டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு A4 சீட் எடுத்துக்கிட்டேன், இதை நம்ம வந்து உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அந்த சார்ட் ஃபுல்லத்துக்கும் ஒட்டிடக்கூடாது, சென்டரில் ஒட்டணும். 4 சைடும் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துட்டு சென்டராக இருக்க இடத்துல வந்து இந்த ஒயிட் பேப்பர் ஒட்டணும். அதனால தான் நான் அளவு பார்த்து மடித்து விட்டுட்டு அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகே இதை இங்கே வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ரெண்டு A4 சீட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், மேலே ஒன்று ஒட்ட போகிறோம், அதே மாதிரி கீழ் சைடில் ஒன்று ஒட்ட போகிறோம். கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே அந்த பிளாக் சார்ட்டோட 4 சைஸ்லேயும் வந்து கொஞ்சம் வந்து கேப் இருக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி A4 சீட் ஒட்டிடாதீங்க.
ஓகே இப்போ நான் ஒட்டிட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி குட்டி ஷர்ட் வந்து செஞ்சு எடுத்திருக்கேன். சேம் மெத்தட் தான், ஆனால் வந்து சின்ன சைஸ். லென்த்து வந்து எப்பயுமே வந்து அகலத்தை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஷர்ட் கிடைக்கும். இதையும் அங்கே மேலே வச்சு பிளேஸ் பண்ணி ஹார்ட் ஷேப் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். கீழே ஒட்டுறதுக்காக நான் இங்கே ஃபுல்லாகவே நியூஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கலர் பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் இங்கே நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த கிராஃப்டை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும். நான் கீழ் சைடில் இந்த ஹார்ட் ஷேப்பை ஒட்டிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும் வாட்டர் கலர் யூஸ் பண்ணி இதை கலர் கூட பண்ணிக்கலாம், ஆனால் நான் இங்கே கலர் பண்ணலை. இதுவே எனக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருந்துச்சு, ஸோ அப்படியே விட்டுட்டேன். இப்போ நான் மேல் சைடில் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லி எழுதிக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் பென் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ நான் அந்த ஷர்ட்டுக்கு பட்டன் வைக்கணும் இல்லையா, ஸோ அதனால் இந்த மார்க்கர் பென் யூஸ் பண்ணிகிட்டே அங்கே ரவுண்ட் ஷேப் வரைஞ்சி எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட பட்டன் எதுவும் வேஸ்ட் பட்டன் இருந்துச்சுன்னா அதை கூட ஒட்டி வச்சுக்கலாம், அது இன்ன பக்கம் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா நான் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சோ அதை எழுதியிருக்கேன் மெசேஜ் மாதிரி. ஓகே, நம்ம கிராஃப்டோட ஃபைனல் அவுட்லுக் பார்க்க இப்படி தான் இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு இந்த கிராஃப்டை நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா. உங்களுக்கும் இந்த க்ரீட்டிங் கார்டு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.